உள்நாட்டு விமான சேவையை தொடங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்த அந்தந்த மாநிலங்களின் கொரோனா தொற்று நிலைமையை மதிப்பிட்டு அதற்கேற்றபடி உள்ளூர் விமான சேவையை மாநில அரசுகளை வழங்கலாம் என்று கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து விமான சேவையை மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது அதன்படி தனி விமானத்தில் பயணிப்பவர்களுக்கு பயணத்திற்கு முன்பாக உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும் என்றும் கொரோனா தொற்று அறிகுறிகள் இருக்கும் யாருக்கும் விமானத்தில் பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளது பயணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து கொரோனா தொற்று இல்லை என்று சான்றிதழ் அளித்தால் பரிசோதனை செய்யப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் பயணிப்பதற்கு முன்பு இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொழில் சம்பந்தமாக வேறு இடங்களுக்கு சென்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் திரும்பக்கூடிய பயணிகளுக்கு தனிமைப்படுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகளுக்கு இதே நடைமுறை கடைபிடிக்கப்படும் என்றும் குறிப்பாக மகாராஷ்டிரா தில்லி இருந்து வரும் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் பயணிகள் அனைவரும் முழு பரிசோதனை செய்த பின்னரே விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் முதல் நாள் மற்றும் ஏழாம் நாள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்படும் என்றும் கட்டணம் செலுத்தி தனிமைப்படுத்தும் மையங்களில் ஏழு நாட்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தொற்று உறுதி செய்யப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் உறுதி செய்யப்படவில்லை என்றால் அவரவர் சொந்த மாவட்டத்தில் மேலும் ஏழு நாட்கள் கட்டணம் செலுத்தி தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அங்கும் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் மேலும் ஏழு நாட்களுக்கு அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் ஒவ்வொரு பயணிக்கும் அழியாத மை மற்றும் தனிமைப்படுத்துதல் குறியீடு வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது